500க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் 10 கோடி ரூபாய் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்து பணம் தராமல் தப்பி ஓடிய நெல்மண்டி உரிமையாளர் ஜெய்கணேஷ் மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே நகர் சென்னை. திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் கிராமத்தில் நம்மாழ்வார் இயற்கை பசுமை சங்கம் என்ற பெயரில் கமிஷன் நெல் மண்டி நடத்தி வந்தவர் ஜெய்கணேஷ், இவரது மனைவி சுதா. இவர்கள் கடந்த 2 வருடங்களாக விவசாயிகளிடம் இருந்து நெல், மணிலா, மக்காச்சோளம் உள்ளிட்ட விளைபொருட்களை பெற்று விவசாயிகளுக்கு பணம் கொடுத்து வந்தனர். திருவண்ணாமலை மட்டுமின்றி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வேட்டவளம், சோமாசிப்பாடி, கீழ்பெண்ணாத்தூர், ஏந்தல் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகளிடம் இருந்து கடந்த மார்ச் மாதம் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்துள்ளனர். ஆனால் அதற்குரிய பணத்தை விவசாயிகளிடம் வழங்காமல் தொடர்ந்து அலைக்கழித்து வந்ததுடன் தற்பொழுது கமிஷன் மண்டியை மூடிவிட்டு தலைமறைவாக உள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சேர வேண்டிய சுமார் 10 கோடி ரூபாய் பணத்தை மீட்டுத்தர கோரியும் பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த 27ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கடந்த 2 தினங்களாக தலைமறைவான ஜெய்கணேஷ் மற்றும் அவரது மனைவி சுதா ஆகியோரை தேடி வந்த நிலையில் அவர்கள் சென்னையில் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அவர்களிடம் இருந்து 1 சொகுசு கார், புல்லட், 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பிறகே முழு விவரமும் தெரியவரும்.